கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனால் பிறந்தால், நம் தேவனால் உருவாக்கப்பட்டதினால் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஹாலேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு வாழ்கிறோம். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட நாம், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹாலேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. ஹாலேலூயா. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அவரால் பிறப்பிக்கப்பட்ட மற்ற சகோதர சகோதரிகளையும் நாம் நேசிக்க வேண்டும். ஹாலேலூயா. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையின்படி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம், அவரும் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹாலேலூயா. உன்னை போல் பிறனை நேசி என்றார். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை நேசிக்கிறோமா? மற்றவர்கள் மீது அன்பு கூறுகிறோமா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்கிறது. நமக்குள் அன்பு காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற ஒவ்வொருவரும் நமக்கு சகோதர சகோதரிகள். நாம் நேசிக்கிறோமா? மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? உத்தமமாய் வாழ்கிறோமா? பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி வாழ்கிறோமா? செய்கிற வேலைகளிலே உண்மை காணப்படுகிறதா? உத்தமமான வழியில் செல்கிறோமா அல்லது துன்மார்க்கமான வழிகளில் செல்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஆனால் அவருக்கு பிரியமில்லாத பொய்யான காரியங்களை வெறுத்து வேதத்தில் பிரியமாயிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் என்றால் மற்றவர்களை நாம் நேசிப்போம். ஹாலேலூயா. நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது. ஹாலேலூயா. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறோம் என்றால் நாம் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது உன்னை போல் பிறனையே நேசி என்பது. மற்றவர்களை நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் மீது அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தான தர்மங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பான். ஹாலேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை அறிய அவர்களுக்கு மனதில்லை. கர்த்தருடைய உபதேசத்தை கேட்க மனதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு மனதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய சுய இச்சையின்படி நடக்க மனதாயிருக்கிறார்கள். அன்பு கூறாமல் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் சத்தியமில்லை. சத்தியத்தில் அவர்கள் நிலை நிற்காதபடிக்கு பிசாசானவன் அவர்களுடைய இருதயத்தை மனக்குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாய், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய், தேவனால் பிறந்தவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய்,
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஹாலேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹாலேலூயா. தேவனால் பிறந்த நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவனால் பிறந்தவர்கள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்கிறார்கள். தீய காரியங்களுக்கு விலக்கி, சத்துரு கொண்டு வருகிற பொல்லாப்புகளுக்கு விலக்கி தங்களை அவர்கள் பாதுகாத்து கொள்கிறார்கள். ஹாலேலூயா. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, தீமையான காரியங்களுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் காணப்படுகிற பாவங்களுக்கு விலகி நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த நாம் மறுபடியும் அவருடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நாம் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்வோம். இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய ஜனங்களாய் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தாழ்த்துவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளோடு அனுதினமும் பேசி எங்களை ஆற்றுகிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள போடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு, கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகளோட வாழ்க்கையில தொடர்ந்து நன்மைகள் பெருகட்டும். கையின் கிரியைகளை பல மடங்காக பெருக பண்ணுங்க. வேலைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் தாமே நீர் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய நிந்தையை அவமானத்தையெல்லாம் மாற்றி போடுவீராக. சுகம் ஜீவன் பலனை கொடுத்து பரிபூர்ணமே வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவனை உயர்த்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மை கிருபையும் தொடர்ந்து பெருகட்டும். உம்முடைய வளமையினால் நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி உமக்கு பயந்து தீமையான காரியங்களுக்கு விலகி வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க. நம்முடைய கரத்தில் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். காட் பிளெஸ் யூ.